Hi everyone, Assalamualaikum. Welcome to Shazia Tamil Kitchen. இன்னைக்கு ஹைதராபாத் ஸ்பெஷல் க்ரீன் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ரீன் சிக்கனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்மால் பீஸ் ஜிஞ்சர் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட 4 பூண்டு, 4 சில்லி, 10-12 வந்து கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 பவுல் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 பவுல் வந்து மின்ட் லீவ்ஸ், ரெண்டுமே ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே வந்து சேம் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 1 பவுல் ஈச் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்மளோட க்ரீன் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து க்ரீன் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஒரு ஸ்மால் பீஸ் வந்து பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பே லீஃப், ஒரு ஸ்மால் சினமன் ஸ்டிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்கு தான் எல்லாமே. ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆனியன் நல்லா குக்கார அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஆனியன் வந்து சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா நம்ம வந்து குக் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியாக விடணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். ஆனியன் இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து க்ரஷ்டு பெப்பர். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிங்க பெப்பர், அப்போ நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா அது எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச க்ரீன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து குக் ஆகணும். ஸோ 10 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃ
5 minutes கழிச்சு பாத்தீங்கன்னா chicken இந்த அளவுக்கு cook ஆயிருக்கு. இன்னொரு 5 minutes இருக்கட்டும். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. Flavor வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா chicken வந்து சூப்பரா cook ஆயாச்சு. So final touch ஆ கொஞ்சமா வந்து கஸ்தூரி மேத்தி 1 tablespoon வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு ஒரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளோட ஹைதராபாத் ஸ்பெஷல் green chicken வந்து சூப்பரா ரெடி ஆயாச்சு. இது நீங்க ரொட்டி, புலாவ், நான் எது கூட வேணா சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷாசியா தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஷாசியா தமிழ் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.